என்ன வண்டி எடுக்கும்போதே வலிக்கு விடுது. முந்தா நேத்து தான் வந்து பண்ண, நான் சூசைட் பண்ணி சாகிற மாதிரி கனவு கண்டேன். சூசைட் பண்ணிட்டாங்களா? வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம கோயம்புத்தூர் இருக்கோம். என்ன வாசம் சொல்கிற, போன வ்ளாகில் தான் சென்னையில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தேன். என்ன திடீர்னு கோயம்புத்தூர் வந்துட்டேன், ஏன் ரிட்டர்ன் வந்த வ்ளாக் போடல அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர்னு இப்படி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது டிடிஎஃப். ஏன்னா நமக்கு கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் போக வேண்டிய வேலைகள் அவ்வளோ இருக்குது. அதனால் அடிக்கடி போயிட்டு 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 வர மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பண்ணால் வந்த வ்ளாகில் பெருசாக ஷூட் பண்ணல. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூருக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு வந்து பண்ணால், நம்ம ஹயபுசா எடுக்கிறதுக்காக. ஆக்சுவலி ஹயபுசா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே வந்து பார்த்தா என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி குழு குழு குழுன்னு இருக்குங்க. ஆக்சுவலி ஹயபுசாவுக்கு வந்து பார்த்தா பேர் வந்து ரெண்டு, அது அப்படியே ஃப்ளோவில் அமைஞ்சுது. ஒன்று வந்து பார்த்தா கட்டெரும்பு, இன்னொன்று வந்து பார்த்தா தனலட்சுமி. ஏய், அவன் என் தனலட்சுமிடா, என் செல்லண்டா, என் உயிரிடா, என் 10 கிலோ தங்கத்தை எடுத்துகிட்டு போவேன், நான் சமாளிச்சுப்பேன். ஆனால் என் டார்லிங்டா அவன், அவளை நீ எடுத்து கேட்டால் நான் எப்படிடா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பண்ணால் இன்னும் நான் பேர் வந்து இன்னும் செலக்ட் பண்ணல. பைக்கை வந்து மாடிஃபை பண்ணக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேமை வந்து ரிவீல் பண்ணுவோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பண்ணால் நம்மளோட ஹயபுசாவை வந்து பண்ணால் ரெடி பண்ண கொடுத்துருந்தோங்க. ஸோ வந்து போன வாட்டி வந்து பண்ணால் நம்ம விஷ்ணு மாப்பிள்ள எங்கேயோ கீழே போட்டு வந்துட்டான், அவன் போட்டானோ இல்லை ஏதோ ஒன்று சர்ச்சைகளாக நடந்துருச்சு. பட் இப்போ வரைக்குமே வந்து ஃபோன் பண்ணி என்ன மாப்பிள்ளை ஆச்சுன்னு கேட்டால் யாரோ கல்லை வச்சு கொட்டிட்டாங்கன்னு சொல்லி அதே ஃபண்ட் தான் பண்ணுறோம். பைக்கை வந்து பண்ணால் ரெடி பண்ண கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ரெடி பண்ண உடனே ஆர்டிஓ போக சொல்லிட்டேன். ஸோ வந்து பைக்கும் வந்து பண்ணால் ஆர்டிஓ போயிட்டு வந்துருச்சு, ரெடியும் ஆயிடுச்சு. ஸோ பைக்கோட நம்பர் என்ன அப்படின்னு வந்து பண்ண பொறுமையாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த பைக்கோட நம்பர் வந்து பண்ணால் எனக்கு ரொம்ப ஒரு வேண்டப்பட்டவங்களோட, பட் அது அஃபீஷியலாக நான் யாரோட பர்த்டேன்னு சொல்ல முடியாது. சொன்னால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கற்றுக்கோங்க. நேராக போய் பைக் டெலிவரி எடுத்துட்டுங்க. பைக் டெலிவரி எடுத்துட்டு எங்கே போகிறோம்னு சொல்லி அங்கே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டிடிஎஃப். ஓகே, வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2:41 ஆச்சு. ஸோ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தா நேராக கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்க, எங்கே போகலான்னு சொல்லி. சரி, எதுக்கு சஸ்பென்ஸ் வச்சுட்டு இப்போவே சொல்லி ரிவீல் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி இப்போவே ரிவீல் பண்ணுறேன். எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தா ஊட்டி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. ஊட்டி வரைக்கும் மசனக்குடிக்கு போகிறோம், ஊட்டியில் இருக்கக்கூடிய மசனக்குடிக்கு போகிறோம். அண்ட் வந்து இப்போ எதில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஷிஃப்ட் காரில் போயிட்டுருக்கோங்க. இது யாரோட கார்னால் நம்ம திருப்பூர் மோகன் அண்ணாவோட கார். என்கிட்ட வந்து பார்த்தா கார்லாம் கிடையாது, எனக்கு பைக்கில் தான் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட். உயிரே எனக்கு பைக் மேலே தான், கார் மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் முன்னாடி இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எப்போவுமே எங்கே வெளியே போனாலுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கார் வாங்கிட்டு போயிடுவேன். அப்போ வந்து பார்த்தா எனக்கு ஓட்டு தெரியாது, அவங்க ஓட்டுவாங்க, நான் பக்கத்தில் உட்காந்துட்டு போயிடுவேன். ஸோ வந்து எப்போவுமே வந்து பார்த்தா எங்கே போகணுன்னாலுமே காரில் போக வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா நான் நம்ம பசங்க இதுலயே போயிடுவேன். என்னைக்குமே வந்து பண்ண நான் மத்தவங்களோட காருன்னு நினைச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் எப்போ சே நம்மகிட்ட கார் இல்லையேன்னு யோசிச்சேன்னா அது வந்து நியூஸ் சேனலில் போட்டாங்கல்ல, அன்னைக்கு தான் வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட் அப்படி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறத்துலேருந்தே சரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. பட் வாங்கினா நம்ம எந்த மாதிரி கார் வாங்குவோன்னு அது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அது ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் டிடிஎஃப். இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்கோம்னா, அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் காலுக்கு மட்டும் வந்து பண்ண ஒரு கட்டு போட்டு போயிடலாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பண்ணால் பைக்கை விட்டு பிரிஞ்சு தான் இருந்தோம், காரில் தான் வெளியே போயிட்டு வந்தோம். அதனால் காலுக்கு வந்து பண்ணால் சைலன்சர் பட்ட பொண்ணு வந்து கொஞ்சம் ஆர்ட்டுன்னு சொல்லி காத்தோட்டமாக விட்டுட்டேன். பட் இப்போ பைக் எடுத்துட்டு ஓட்ட போகிறோம், பைக்கோட இன்ஜின் வந்து ஹீட் அப்படியே அடிக்கும், அப்புறம் கால் எச்சா கருகி போயிடும். அதனால நேராக போய் கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண பைக்கு போய் ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே பறந்துடலாங்க. டிடிஎஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து காலுக்கு வந்து பண்ண ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோம், நேராக நம்மளோட மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் போகிறோம். போய் பைக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அண்ணன் கூட பேசிவிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு நேராக ஊட்டிக்கு போகிறோங்க. அட்லாஸ்ட் வந்து பண்ணால் நம்ம அண்ணன் கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து நம்ம முசா இங்கே தாங்க இருக்குது, முதல்ல சுற்றி சுற்றி பார்த்துக்கிறேன். அந்த கீழ் பெருசாக தெரியல, ஆனால் குட்டி குட்டியாக தெரியுது. நான் பிபிஎஃப்ஓ நீ ஆக்சுவலி டிடிஎஃப் பைக் ஃபுல்லாமே வந்து பண்ணால் பிபிஎஃப் பண்ண சொல்லிட்டேங்க. ஏன்னா பிபிஎஃப் பண்ணாங்கன்னா இப்போ நானே வந்து பண்ணேன், இந்த இடத்துல ஒரு கீழ் போட்டேன்னா வைங்களேன், அது அந்த ஸ்டிக்கர் எடுத்தால் சரியாக போயிடும், பைக் மேலே எந்த ஒரு கீரலும் படாது. அதனால தான் வந்து பண்ணால் பிபிஎஃப் பண்ண சொல்லிட்டு பைக் அப்படியே தக 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 தகன்னு ஷைன் ஆகுது. இந்த இன்னர் பார்ட் இருக்கலையா, அதுவும் பண்ணிட்டீங்கல்ல, ஏன் இதை பிபிஎஃப் பண்ணல? முடியாததையும் முடிச்சு காட்டணும்னு தானே உங்ககிட்ட கொடுத்தேன். என்னென்ன இப்படி பண்ணிட்டேன், பைக் ஜம்முன்னு இருக்குண்ணா. இது இது வந்து இன்னர் பார்ட், இது இன்னர் பார்ட். ஆமா, அதுவும் இன்னர் பார்ட் தான், அதுவும் பண்ணல. அதான் பார்த்தாலே தெரியுது, பைக் வந்து பண்ண நல்லா கிளாஸியா அப்படியே பல 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 பலன்னு இருக்குங்க. நம்ம பைக்ல மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து பண்ணா இந்த மொபைல் ஹோல்டர் மாட்டிருக்கோம்.
ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண மொபைல் ஹோல்டர் இன்னும் வரல, அது போக வந்து பண்ண வேற ஒரு ஏஜி வீல் மட்டும் வாங்க போறோம் டிடிஎஃப். ஓகேண்ணா நான் அப்படியே போயிட்டு வரேன். இன்னும் நிறைய பார்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம், எல்லாம் இம்போர்ட் ஆகி வருது. யா யா யா, அது வந்து நான் சீக்கிரட்டா வைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், பட் அண்ணன் வந்து பண்ண போட்டு உடச்சிட்டாரு. பைக்கை வந்து பண்ணா நாங்க பவரை வந்து ரொம்ப புரியுது. அண்ணன் தான் இருந்தார் ஃபர்ஸ்ட், வந்து இன்னொரு அண்ணா இருந்தார், அவர் எனக்கு க்ளோஸ். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் காசோட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் இருந்தார். அப்போ வந்து நாங்கள் பேசி பழக்கமாகிட்டோம். அண்ணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்ணன் தம்பியாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கும். இது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இனி பிஸ்னஸ் மேனாக போகிறோம். அப்போ எல்லாரும் ஒன்றா குமரகுரு காலேஜுக்கு ஆப்போசிட்லயே வச்சிருக்காரு. கடை பேர் வந்து பார்த்தா ரேஸ் பைக். சோ யாருக்காவது சூப்பர் பைக் வச்சிருக்கீங்க, சோ இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமா வந்து நீங்க அண்ணனை வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். என்னடா நம்ம கார் மாதிரி இருக்கு, யாரா ஓட்டிட்டு இருக்கா? சபரி தம்பியா? நான் என்னடா ஆளு, நீயும் நானும் இங்க இருக்குமே, கார் மட்டும் என்னடா தனியா சுத்துது அப்படின்னு சொல்லி நான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே டிடிஎஃப், மிச்சதெல்லாம் வந்து பண்ண அப்படியே மோட்டோ வ்ளாகிங்ல கண்டினியூ பண்றேன். சரி நான் அப்படியே கிளம்பி ஊட்டிக்கு போறேன். ஐயோ பைக் வேற சர்வீஸே பண்ணல, நான் வேற ஊட்டி வரைக்கும் போறேன், இப்பதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா ஜெட் 900 இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுறேன், இன்னும் 36 கிலோமீட்டர் ஓட்டலாம். சோ வந்து 964 கிலோமீட்டர் ஓடி இருக்கு பைக்கு, 1000 கிலோமீட்டர்ல சர்வீஸ் பண்ணலாம். 100-200 கிலோமீட்டர்ஸ் முன்ன பின்ன இருக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையாமாங்க. அது என்ன ஏதுங்கிறத மட்டும் நம்ம அடுத்த பிளாக்ல பார்ப்போம். ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து மோட்டோ பிளாகிங் கண்டினியூ பண்ணலாம். என்ன வண்டி எடுக்கும் போதே வலிக்கி விடுது, அவ்வளோதான் டிடி ஆஃபீஸ். ஸோ வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக 110 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து புதுசாக ஒரு க்ளவுஸ் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னா 8 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. பட் மசனக்குடியோட செக் போஸ்ட் வந்து பார்த்தா 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்ப்போம், போக முடியுதான்னு பார்ப்போம். சப்போஸ் செக் போஸ்ட்டில் விட மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வர வேண்டியதான். ஏன் பிரவீன், அவ்வளோதான். ஓகே, முதல்ல கேமரா ஆனில் இருக்கா? இது ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க, அப்பப்போ ஆன மாட்டேங்குது. நீங்க இறக்கி தரீங்களா? என்னங்க படிக்கட்டே இல்லாம ஏத்த சொல்லியிருந்தாலும் இது பைக் ஏத்திருப்பேன் நான். ப்ரோ நீங்களா, நல்லா இருக்கீங்களா? சரி ப்ரோ, நான் கரெக்டாக கிளம்பும் போது வந்துட்டீங்க. ஆமாம் 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 ஆமாம். சரி ப்ரோ போயிட்டு வரேன், லவ் யூ ஸோ மச், சேஃபாக இருங்க. அண்ணா போயிட்டு வரணா? பாய்ண்ணா, பாய் 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 பாய். டே செல்லக்குட்டி வா, வண்டிக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு, பறக்கலாம். ஐயோ இதுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுங்க, இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது. என்ன ஆகுனாங்க, இதை நல்லா டைட் பண்ணும்போது பிச்சு கையோடு வந்துடும். முதல்ல இந்த போபோ கியர்ஸு அவங்கக்கிட்டலாம் அஃபீஷியலாக பேசணும், இதை வந்து கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணித்தர சொல்லி. Z900 ராஜஸ்தானில் இருக்குது, வந்த உடனே எட்டு வந்து தரேன். பைக்கை வந்து ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் பண்ணுறோம், ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு பைக்கை கலரே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறோம். சலோ உனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி வா. ஆனால் வாங்க, எடுத்துக்கலாம். ஹெல்மெட் கட்டணுமா, ஹெல்மெட்டோட எடுத்துக்கிட்டுமா? புரியலண்ணா, ஹெல்மெட்டோட. ஆ ஓகேண்ணா, வாங்க. ஓகேண்ணா, பை, நான் லவ் யூ ஸோ மச், சேஃபாக இருங்க. ஆஹா ஆஹா ஆஹா, என்னப்பா இது, ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, இதே பிரச்சனையாக போச்சுங்க. எந்த வண்டி எடுத்தாலும் பெருசாக பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது நமக்கு. ஒருவேளை பிரேக் லிவர் அட்ஜஸ்ட் பண்ணால் ஏதாவது மாறும்னு நினைக்கிறேங்க. ஆ இப்போ கொஞ்சம் ஓகே. என்னவா சார், ஜாலியாக ஜம்முன்னு நேராக போயிட்டு இருந்தேன், திடீர்னு வண்டி நிறுத்தி என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பிரேக் பெருசாக பிடிக்க மாட்டேங்குதுங்க. லெவலு மாற்றினக்கப்புறம் கொஞ்சம் பிடிச்சிது, பட் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் பிடிக்கல, கொஞ்சம் தான் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா லோட் ஆகிடும், அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஓட்டினோம்னா நல்லா பிரேக் பிடிக்குங்க. அதனால தான் வந்து பண்ணால் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க் வரும், போய் டேங்க் ஃபில் பண்ணிட்டு பறந்துடலாங்க. ஆக்சுவலி இந்த பெட்ரோல் பங்க் ஞாபகம் இருக்காங்க, இது எந்த பெட்ரோல் பங்க்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஹைபுசா, Gen 2 ஹைபுசா வெட்டு வரும்போது ஒரு தம்பி பெட்ரோல் போடும்போது டேங்க் ஃபுல்லாகி வண்டி மேலே ஃபுல்லாக கொட்டிடும், அந்த பெட்ரோல் பங்க் தாங்க இது.
நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அது வந்து ஸ்கிரிப்டட் நினச்சிட்டாங்க. டிடிஎஃப் நான் எப்போவுமே ஸ்கிரிப்டட் பண்ணதே கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாதுங்க. எப்போவுமே என்ன நடக்குதோ அதை அப்படியே காமிச்சிருவேன் நான். ஏன்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே ஸ்கிரிப்டட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க, எல்லாமே தானாக நடக்கும். நல்லா தாங்க இருக்குது க்ளவுஸு, பட் கை லைட்டாக வலிக்குது, முதுகு லைட்டாக வலிக்குது. ஏன்னா எவ்வளோ நாள் ஐபிஎஸ்ஸை ஓட்டாமல் இருந்தோம்ல, அதனால் ஓட்டிகிட்டே இருந்தோம்னா அது அப்படியே நல்லா பழகிடும். அண்ணா தேங்க்ஃபுல் பண்ணிவிடுங்க. ஹாய் டார்லிங், நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு இருந்தவங்களா நீங்கள்? அந்த ஒரு தம்பி பெட்ரோல் ஃபுல் பண்ணி விட்ருவானே, அந்த தம்பி எங்கப்பா? சேச்சலோ இன்னும் இங்கே தான் இருக்காங்க. சரி சரி, தேங்க்ஃபுல் பண்ணிவிடுங்க. ஸ்பீடு இருக்கா? இது என்ன பங்கு, ரிலையன்ஸா? சரி அடிச்சிடுங்க, அடிச்சிருங்க. நார்மல் பெட்ரோலே ஃபுல் டேங்க் பண்ணிவிடுங்க. சமி ஸ்கேனு இங்கே பண்ணிட்டுமா? எந்த பையன்? ஆமாம், என்னடா சொல்கிற, ஏன்டா எந்த பையன்டா? என்னன்னே தெரியலையா? எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சுடா. இப்போதான்டா வ்ளாகில் நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த தம்பியை பத்தி. உனக்கு தெரியுமா? முன்னாடியே தெரியுமே, அத்தனை நாள் என்ன பாத்தியே, ஒரு நாள் சொல்லணும்னு தோணுச்சாடா உனக்கு? ஒரு மாசம் தாச்சா? இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம நேத்து பார்த்தேன்லடா உன்னை, அப்போ கூட சொல்லிருக்கலாம்லடா. எதுனாலடா தெரியல, ஒன்று லவ் ஃபெயிலியராக இருக்கும், இல்லைனா வீட்டில் ஏதாவது திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க, இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கும். ஒரு பையனோட லைஃப்பில் இது தாங்க மேக்ஸிமம் நடந்திருக்கும். டிடிஎஃப் தயவு செஞ்சு எப்போவுமே சூசைட் பண்ணும் அப்படிங்கிற தாட்ஸே உங்கள் மனசில் வரக்கூடாது. இப்போ தான் ரீசெண்டாக சுஷாந்த் சிங் ராஜ்புத் தன்னாவோட நினைவு நாள் வந்துச்சு, அப்போவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸ்டோரி போடலான்னு சொல்லி ஸ்டோரி எடுத்து சாங்லாம் போட்டு ஸ்டோரி ஆல்மோஸ்ட் அப்லோட் பண்ண போயிட்டேன், அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரியே போடல. உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நான் வண்டியில் போகும்போது பேசுகிறேன். நடந்தடா வீட்டுக்கு போகிறேன். பைக்கில் தானே போகிறேன்? லிஃப்ட் எடுத்தே போறியா? ஏய் வேற லெவல்டா. இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே லிஃப்ட் கேட்டதே இல்லை தெரியுமா பெருசா. ஆனால் எனக்கு ஆசைடா யார்ட்டையா லிஃப்ட் கேட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆ வாட்ச் எல்லாம் எடுத்துக்கலாம். ஹெல்மெட்டோடு எடுக்கணுமா, ஹெல்மெட் கழட்டி எடுக்கணுமா? ஹெல்மெட்டோடு எடுத்துக்கலாமா, வாங்க. ஆமாம் இதுதானே நம்ம அடையாளமே. அண்ணே ஹாய், அண்ணே நல்லா இருக்கீங்களா? பெட்ரோல் அண்ணே பரவல பரவல, அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீசல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டே போவேண்ணே. சரி இப்போ போயிட்டு வரேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கவலை வந்தால் அதெல்லாம் ஏதாவது எடுக்கக்கூடாது சரியா? எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், தம்பிக்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க. சேச்சலோ நீ பார்த்து லிஃப்ட் கேட்டு போடா. பை, லவ் யூ ஸோ மச். ஆ டிடிஎஃப் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு. என்னங்கண்ணா பெட்ரோல் கம்மியாயிடுச்சுங்களா? சரிங்கண்ணா, இதுதானா பெட்ரோல் பங்க்கு? கார்டு எடுத்து வரலைங்களா? எவ்வளோக்குண்ணா அடிக்கணும் உங்களுக்கு? 50 ரூபாய்க்கு போதுங்களா? ஃபோன்பே வச்சுருக்கீங்களாண்ணா? செல்லம் அந்த பே அந்த இதுக்கே திரும்பி ஒரு 100 ரூபாய்க்கு அனுப்பிச்சிடுறேன் பெட்ரோலு. அவங்கள பெட்ரோல் போட சொல்லிடுறியா அண்ணா? 100 ரூபாய்க்கே பண்ணி விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. என்னச்சலோ அனுப்பிச்சி விட்ற சொல்லிட்டாரா? ஓகே அண்ணா, போய் அடிச்சுக்கோங்கண்ணா. ஆ அண்ணா 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேண்ணா. சரி என்ன மனசார வாழ்த்திட்டு போங்க, நல்லா இருக்கணும்னு. அண்ணா ரொம்ப நன்றி. நான் என்னண்ணா அதெல்லாம் தேங்க்ஸ்லாம் வேணாம், நான் நல்லா இருக்கணும்னு மனசார நீங்கள் நினச்சா அது எனக்கு ஒன்று போதும். வாச்சல் குட்டி, ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். ஓகே நான் லவ் யூ ஸோ மச். ஓகே டார்லிங், ஹாய்ண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, எல்லாம் நாளைக்கு வ்ளாகில் வருவீங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வா டார்லிங். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. சரி சலோ போயிட்டு வரேன். அப்பா போயிட்டு வரீங்கப்பா? சரிங்கப்பா. ம், ஆ வாச்சலோ. ஓகே ப்ரோ, லவ் யூ ஸோ மச். நீங்கள் என்ன என்ன காலேஜா ஸ்கூலா? ஓ சரி சரி அண்ணா, கால் பரவாயில்லைங்கண்ணா, இப்போ எவ்வளவோ சரியாயிடுச்சுங்க. ஆ சரி செல்லும், பார்த்து பத்திரம். அண்ணா தம்பி நல்லா படிக்க சொல்லுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக சொல்லுங்க. ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு நம்ம டிடிஎஃப் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு அப்படியே நம்ம மசனக்குடி கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்னா வேற எதுவுமே இல்லைங்க. முந்தா நேத்து தான் வந்து பண்ண, நான் சூசைட் பண்ணி சாகிற மாதிரி கனவு கண்டேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா என்ன வாசா இது, நம்ம லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு, அப்போல்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்திருக்கு தான், அப்போ இல்லை சொல்ல மாட்டேன் வந்திருக்கு தான்.
பட் அப்பெல்லாம் இப்படி நினச்சி எந்த கனவுமே வந்தது இல்லையே, என்ன திடீர்னு இப்படி ஒரு கனவு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பிட்டு பபாய். சச்சோ நம்ம பசங்க போலையே. நான் கூட ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு தான் கேட்குறீங்களோன்னு நினச்சிட்டேன். நம்ம வண்டி ஒரு சீட் இல்லை, பெருசாக லிஃப்ட்டு தர முடியாது. நல்லா இருக்கீங்களா? சேச்சல் குட்டி பார்த்து பார்த்துருவோம். என்ன காலேஜா? பஸ்ஸில் பார்த்துட்டு என்ன எனக்காக இறங்கிட்டீங்களா? டே ஏன்யா இப்போ எப்படி போகிறீங்க? சரி சாமி சேஃப்டியாக இருங்க. பபாய், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. சரி நான் போயிட்டு வரேன். ஆ செம்ம லவ் இல்லைங்க நம்ம பசங்க. பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்களா அங்கே காலேஜ் பஸ்லேயோ இல்லை ஏதோ ப்ரைவேட் பஸ்ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸோ? ஸோ அண்ணா ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா அண்ணா? என்னங்கண்ணா அண்ணா கால் இப்போ பரவாயில்லண்ணா, சைலன்சர் சுட்ட பொண்ணு தானே, ஆறி ஓரளவுக்கு ஆறிடுச்சு. சரிங்கண்ணா போய்ட்டுறேன். ஓகேண்ணா லவ் யூ ஸோ மச். நம்ம பசங்க கண்டுபிடிச்சிடுறாங்க டக்குன்னு நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசி முடிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இவ்வளோ அன்பை சம்பாதிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவன் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா அதாங்க, அண்ணா லவ் யூ ஸோ மச். ஓ இவருக்கு அதுக்காக தான் ஹார்ன் அடிச்சிருக்காரா? கவனிச்சிங்களாங்க பஸ்ஸுக்காரங்க கை நீட்டி தம்பப் காமிச்சிட்டு போனாங்க. ஆக்சுவலி நான் ஓரமாக தான் நிப்பாட்டியிருந்தேன் பைக்கை, பட் அப்படி இருந்தாலுமே என்ன பண்ணாங்கன்னு வந்து பாருனா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க விடாமல். நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒருவேளை கொஞ்சம் ரைட் ஏறி நிப்பாட்டிட்டேனோ, அதனால தான் செலவு ஒரு சீட் தாண்டா இருக்கு. பசங்க எல்லாருமே லிஃப்ட்டு கேட்குறாங்கப்பா, பட் நம்ம பைக்கில் ஒரு சீட்டு தானே இருக்குது. நான் வந்து அந்த சீட் கவுண்ட் தாங்க மாட்டியிருக்கேன், ஏன்னா அதுதான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்கள் அம்மா இதை பார்த்து தான் கட்டணம் பண்ணிட்டாங்க பைக்கை. அதுதான் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டேன், அப்போல்லாம் வந்து பண்ண பெருசாக கனவு வரல. பட் நான் லைஃப்பில் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்பேன். அவங்க எல்லாருமே வந்து பண்ண 50+, 60+, 40+ இருக்கக்கூடிய அண்ணாங்களாக இருக்காங்க. அந்த அண்ணாக்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி சூசைட் பண்ணுற கனவு வந்தால் நல்லது தான், உனக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் மனுஷன் இறந்துட்டான், ஸோ இப்போ நீ புது மனுஷன், இப்போ நீ புதுசாக வாழ்க்கையை தொடங்கு அப்படின்லாம் பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ இந்த பையன் இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுச்சுங்க. எப்பவுமே டிடிஎஃப் எவ்வளோ கஷ்டத்துலேயுமே அந்த தாட்டே வரக்கூடாது. எனக்கு கூட அந்த மாதிரி தாட் வந்திருக்குன்னு தான் சொன்னேன், பட் உங்களுக்கு வந்து பண்ணால் அந்த மாதிரி ஒரு தாட்டே வரக்கூடாது. அந்த தாட்ஸே நம்மளை அழிச்சிடும். நம்ம சூசைட் பண்ணுறோமோ இல்லையோ, பட் அந்த தாட்டே வந்து பண்ணால் நம்மளை கொன்றும். அதனால் தயவு செஞ்சு யாரும் அப்படி யோசிக்காதீங்க. அப்படி சூசைட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன நினச்சிக்கோங்க டிடிஎஃப், என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் தெரியுமா, எவ்வளோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, அவ்வளோ அவ்வளோ அவ்வளோங்க. இப்போ இதுவே என் இடத்துல வேறு யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து பண்ணால் டார்ச்சர் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தை சொல்கிறேன். பைக்கை வந்து ஆர்டிஓ பண்ணாமல் பைக் ஓட்டினோம்னா புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. பட் ஆர்டிஓ பண்ணாமே 6 மாதம் வரைக்கும் ஓட்டலாம், 6 மாதம் வரைக்கும் என்கிட்ட வேலிடிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே வாசன் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் இன்னும் வாங்காமல் இருக்கான், அது என்னென்னு பாருங்கள், அதுக்கு ஒரு தொந்தரவு கொடுங்கன்னு ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கோம். அதனால் சரி ஆர்டிஓ சீக்கிரம் பண்ணலான்னு நினச்சா டக்குன்னு வண்டி கீழே விழுந்துருச்சு. நம்ம மாப்பிள்ளை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டான். அதுக்கப்புறம் ஆர்டிஓ பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா வண்டியில் கீழே இருந்ததுனால. அவங்க கான்செப்ட் வந்து பாருன்னா புது வண்டியிலேயே என்னதான் கீழே பட்டால் கூட போகலாம்ணா, புது வண்டியிலேயே என்னதான் கீரல் பட்டால் கூட ஆர்டிஓ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியாக ஆர்டிஓ பண்ணிட்டோங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணி போகிறேன்? அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நான் போயிட்டுருக்கேன். அப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் டிடிஎஃப். சப்போஸ் சூசைட் பண்ணணுன்னு நினப்பு வந்தாலே டிடிஎஃப் வாசனை மனசில் நினச்சிக்கோங்க, டே இவனே உசுரோடு இருக்கா நமக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெத்தாக இருங்க டிடிஎஃப். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆசைங்க நம்ம ஊட்டிக்கு வந்து பண்ணால் நம்ம சூப்பர் பைக் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுது இந்த ஆசை வந்துச்சுனாங்க. ஒரு நாள் Z800 Z900 நான் வந்து பார்த்தா ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் ஏதோ ஒரு பைக்கில். அப்போ வந்து பார்த்தா ஒரு ரைடர் அப்படின்னு சொல்லி என்னை தாண்டி போனாங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ அவரை பார்க்கும்போது நான் தம்பப் காமிச்சேன், பட் அவங்க போன வேகத்தில் வந்து பண்ணால் என்ன பெருசாக பார்க்க முடியல, அவங்க ரிட்டன் தம்பப்லாம் காட்டில. ஸோ அப்போலேருந்தே வந்து பண்ணால் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சூப்பர் பைக்கில் இதே மாதிரி போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு, அப்புறம் பார்த்தா கடவுளோட அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல நல்ல அன்புனாலையும் நம்ம எப்படியோ Z900 பைக்கை சாதிச்சு வாங்கிட்டு அந்த பைக்கில் ஊட்டி ரைட் போனோம். அதுக்கப்புறம் நம்ம ஐபிஎஸ்ஸால் போகிறோம் இப்போ நம்ம செகண்ட் சூப்பர் பைக்கில். செம இல்லைங்க? அடா 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 ஐபிஎஸ்ஸா வேற லெவலில் இருக்குங்க. அதுலேயும் ஹைலைட் என்ன தெரியுமா, கொஞ்ச நாள் பைக் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பைக்கோட ஃபுல் கண்ட்ரோல் கிடச்சா பரவாயில்லைங்க. பைக் எடுத்ததுலேருந்தே வந்து பார்த்தா பைக்கோட ஃபுல் கண்ட்ரோலுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. லவ் யூ டூ ப்ரோ. பத்ரோ எல்லாம் வ்ளாகில் வருவீங்க, ஹாய் காமிச்சிட்டு போயிடுங்க. ஆ
யோ எங்க இருந்தியா இத்தனை பேர் வந்தீங்க திடீர்னு பொசுக்குன்னு? செலோ இது இன்னும் எக்ஸாஸ்ட் போடல, இன்னும் எக்ஸாஸ்ட் போடல, எக்ஸாஸ்ட் போட்டால் சூப்பராக இருக்கும். சரி ப்ரோ என்ன பார்த்து பார்த்து, லவ் யூ ஸோ மச் அண்ணா, போயிட்டுறேன், நன்றிண்ணா. சரி அந்த தம்பிங்க நேச்சர் கூட்டி போயிட்டுறேன், பாய் பாய். ஓகே பா பா பாய். வேன் கிட்ட வந்து மாப்பிள போயிட்டு பாய். அம்மா பாய் பா. எஸ்ஆர்எம் காலேஜா? ஆ நான் சாய், சாய்ராம் காலேஜில் தான் பர்த்டே இது இது வச்சுருக்கேன். முடிஞ்சா வாங்க, கண்டிப்பாக வருவீங்க, எல்லாருமே வருவீங்க. பா 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 பாய். ஓகே ப்ரோ பா பாய் பா பாய். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 5:00 ஆச்சுங்க. இன்னும் நம்ம ஊட்டிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 94 kilometers தான் இருக்குது. இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா ப்ரெஸ் காலனி அப்படிங்கிற ஊர்கிட்ட இருக்கோங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டீச்சர் நம்மளை பார்த்தாங்க, கை காமிச்சாங்க, நான் நிப்பாட்டி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, அப்படியே மொட 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 நம்ம பசங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரில, அவ்வளோ கூட்டம் வந்துருச்சுங்க. அப்புறம் எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு அதுலேயும் மெயினாக வந்து பண்ண ஹைலைட்டே வந்து அந்த ஃபேமிலி தான். ஸோ வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த அம்மா வந்து நம்மளோட வெறித்தனமான டிடிஎஃப், ரொம்ப 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 நம்ம மேலே பாசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருந்த ஒரு அண்ணா யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, எங்களெல்லாம் வ்ளாகில் காட்டுவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா ஆன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த அம்மா வந்து பண்ண எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்ப்பா, என் புள்ளப்பா நீ, என் புள்ளப்பா அப்படிங்கும்போது பா ரொம்ப நன்றி 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 டிடிஎஃப். முதல்ல இந்த வீடியோ எங்கள் அண்ணன் வேல்ராஜுக்கு அனுப்பணும். ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2K கிட்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னு பச்சையாக போய் பேசி விட்டானுங்க. வீடுங்க டிடிஎஃப், நிறைய பேச வேண்டியது இருக்குங்க, அப்படி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். நம்ம எவ்வளோ விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க சொன்ன அந்த பொய் தான் ஹைலைட்டாக தெரியுது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த ரெண்டு செல்ஃபி மேட்டர், அது ஆக்சுவலி நான் எடுத்தது வீடியோ. அதை வந்து செல்ஃபின்னே வந்து பண்ண எல்லாத்துக்குமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க. அது செல்ஃபியில் நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பலவாட்டி சொல்லிட்டேன், பட் யாருமே நம்புற மாதிரி இல்லை. பபாய். முன்னாடியே யாராவது இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா இந்த வழியில் தான் நம்ம வரப்போகிறோம்னு சொல்லி? இல்லை நம்மளை ஒவ்வொருத்த பண்ணி போய் டாட்டா காட்டுறதுக்காகவும் சும்மா அப்படி நம்ம கிராஸ் ஆகி போகிறது வீடியோ எடுக்கிறதுக்காகவும் நம்ம பசங்க நிற்கிறாங்களா தெரியலையே. டிடிஎஃப் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம மேட்டுப்பாளையம்ல இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஊட்டிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், அதாவது நம்ம மசனக்குடிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் 80 kilometers தான் இருக்குது. கரெக்டாக எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் மேப்ன்ற குட்டி சத்தன் காட்டுதுனா 8 மணிக்கு போகும்னு சொல்லி காட்டுதுங்க. எனக்கு ஹயபுசாவை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எத்தனை வாட்டி தான் இந்த வார்த்தையை நானும் சொல்கிறதுன்னு தெரில. கேட்குற நம்ம டிடிஎஃப்க்கு கண்டிப்பாக போர் அடிச்சு போக நிறைய சான்ஸ் இருக்குது. பட் அவ்வளோ 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 பிடிச்சிருக்குங்க நம்ம ஹயபுசாவை எனக்கு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமாங்க, வண்டியில் பிரேக்கு தாங்க இல்லை, பிரேக்கு தான் பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான், இப்போன்னு சொல்லி இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான், பெருசாகவே பிரேக்கிங் இல்லை. ஒரு Z900 அளவுக்கு கூட எனக்கு பிரேக்கிங் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை இதோட ஹெவி பவர்னால் நமக்கு அப்படி தெரியுதோ? இப்படி போகலாம், இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி போய், நம்ம இப்படியே போவோம். இது வந்து குன்னூர் வழிங்க, அது வந்து கோத்தகிரி வழிங்க. ஏன் இந்த வழியில் போகிறேன்னா இந்த வழி தாங்க எனக்கு பிடிக்கும். பிடிக்கும் அப்படிங்கிறத விட நிறைய வாட்டி போய் போய் பழகிட்டேன். அதனாலேயே வந்து பண்ண சரி இந்த வழியிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியிலே நம்ம பாட்டி ஜாலியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பா பாய். எத்தனை பேர்த்துக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படியே குட்டி 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 ஸ்பீட் பிரேக்கராக போட்டிருப்பாங்க, அதில் வண்டி விடும்போது அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். பா பாய். டிடிஎஃப் இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தாங்க போகணும். ஆக்சுவலி இதை முன்னாடி போட்டிருப்பாங்க. ப்ரோ ஹாய். செக் போஸ்ட்டை மாற்றிட்டாங்களா? செக் போஸ்ட்டை மாற்றிட்டாங்களா? ஓ சரி சரி சரி. TN40 கட்டணுமா ப்ரோ? ஹாய் நல்லா இருக்கீங்களா? கட்டடிக்கும் போது யோசிக்காதீங்க, டக்குன்னு கட்டடிச்சிருங்க. ஆ செல்ஃபி எடுத்துக்கலாண்ணா. அக்கா நான் தான்க்கா. நல்லா இருக்கீங்களா அக்கா? TN40 பே பண்ணணுமா? வாங்கக்கா எடுத்துக்கலாம். அங்கே நிறுத்திடுறக்கா. அக்கா ஒரு மாதிரி கியூட்டுக்கா, நீங்கள் குதிக்கிறீங்க கியூட்டா, குழந்த மாதிரி. நான் உங்களை வ்ளாகில் போடுறேன் பாருங்க. இதோ இப்போ நிப்பாட்டிட்டேண்ணா. ஆ வாங்க 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 வாங்கக்கா. வச்சலோ வச்சலோ வச்சலோ. பத்து பத்து ரோல வீச மச்சு. ஆ வாங்க 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 அக்கா. பாய்க்கா கியூட்டுக்கா, உங்கள் பேர் என்னக்கா? ஆ ஓகேக்கா. பா 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 பாய் ப்ரோ. வாங்க நல்லா இருக்கீங்களா? ஆப்போசிட்டில் தான் போனீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள்.
ஆப்போசிட்ல தான போனீங்க? கரெக்ட் கரெக்ட். வாங்க. ஓகே சீயோ. ஓகே எல்லாரும் பாத்து பத்திரமா இருங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. லவ் யூ சோ மச். நான் நல்லா இருக்கீங்களா? சேனா இங்க டிராஃபிக் பண்ண கோச்சுக்கறானுங்க. நான் அப்படியே கிளம்புறேன். ஆ எல்லாரும் வந்துருவீங்க. நான் டோன்ட் வரினா. ஓகே. நம்ம நாளையா இவ்ளோ டிராஃபிக்? ஐயோ. ஓ யாரையா நீங்க இப்படி ஓட்டிங்க? அண்ணா எங்க இருக்குது வண்டி? சேனா டிராஃபிக் ஆகுது. நான் அப்படியே போயிட்டு வரேன். பாய் பாய். லவ் யூ சோ மச். அண்ணா ஸ்டாப் பண்ணி கொடுங்க. கொடுங்க 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 கொடுங்க. ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் வந்து பண்ண ஊட்டிக்கு போயிட்டு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு சாப்பிட சொன்னாங்க. சரி நம்ம அப்படியே போகும்போது அப்படியே வாயில் போட்டு போயிடலாமேன்ட்டு. பபாய் சின்ன போயிட்டு வரேன். பபாய் சே பாருங்க. லவ் யூ ஸோ மச் அண்ணே. பார்க்கலாண்ணே. நம்ம ஊருக்கு கண்டிப்பாக வரேண்ணே. நான் நம்ம ஊருக்கு எதாவது பெருசாக செஞ்சுட்டு தான் வரணும்னு சொல்லி தான் அந்த சைடே வரல. நம்ம ஊருக்கு எதாவது பெருசாக செஞ்சுட்டு நான் வரேண்ணே. பபாய் லவ் யூ அண்ணே. எனக்கு உயிரே வச்சுருக்கேண்ணே உங்கள் ஊர் மேலே. சின்ன போயிட்டு வரேன். பபாய் கண்டிப்பாண்ணே. ரோடோட மெயின்லலாம் இல்லைங்க. நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம பசங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. வாவ் சூப்பராக கண்டிக்காதுங்க. பட் கலரிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வண்டியை வீலிங் அடித்து டயர் பஞ்சர் ஆக்கி வச்சுருக்கோம். திடீர்னு கார்னரிங் பண்ணும்போது பஞ்சர் ஆகிருந்துச்சுன்னா அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் போட்டோம் புது டயர் மாற்றிட்டு. அதுக்கப்புறம் கார்னரிங் இல்லைங்க. ஏன்னா கார்னரிங் லைஃப்பை நான் ரொம்ப பார்த்துட்டேங்க. நல்லா கார்னரிங் பண்ணிட்டு ஒரு நாள் தரைச்சி விழுந்தேன் பாருங்கள். மனசே விட்டுட்டேன். ட்ராக்கில் பார்த்துக்கலாம். நம்ம ரோட்டில் பெருசாக கார்னரிங் பண்ணாமல் நம்ம ட்ராக் ஓட்டுவோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்ச நாளில் ட்ராக் ஓட்டுவோம். டைம் தான் டிடிஎஃப். நம்மகிட்ட பெருசாக டைமே இல்லைங்க. அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பண்ணால் பைக் எடுத்த உடனே ஊட்டி கிளம்பிடலான்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நேற்று மட்டும் பைக் இல்லை, கார் மட்டும்தான் இருந்துச்சு. ஷிஃப்ட் கார் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு நம்ம ஊர் கட்டாஞ்சி மலை வரைக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக யோசிச்சுட்டு அப்புறம் தான் ரிட்டன் வந்தேன். எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸானால் மருந்து வந்து பண்ண ட்ராவல் தாங்க. நிறைய மருந்து இருந்தாலும் ட்ராவலிங்கு பைக்கிங்கு இதுதான். பரவாயில்லைங்க, கார் ஒரு மாதிரி இப்போலாம் நல்லா ஓட்டுறேன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. யாரா நீங்க? கடவுளே கடவுளே, எவ்வளோ ஏறி போறாங்கப்பா. இந்த இடத்து பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, கேத்தாரி இல்லை கோட்டாரி என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த? ஏதோ ஒரு பர்லியாறு. டிடிஎஃப் இப்போ நம்ம அண்ணா இந்த ஊர் பேர் பர்லியாறு தானே? ஓகேண்ணா, நன்றிண்ணா. டிடிஎஃப் இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா பர்லியாறு அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கோம். அவ்வளோதாங்க. காற்றெல்லாம் நல்லா ஜிலு ஜிலுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊட்டியை நெருங்கிட்டோம். இன்னும் வந்து பண்ண 64 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எப்போவுமே ஹில் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்குங்க டபுள் டபுளாக நீங்கள் போட்டுக்கணும். இப்போ 60 கிலோமீட்டருங்கிறத நீங்கள் 120 கிலோமீட்டராக ஃபீல் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல்லாமே ஸ்லோப்ஸாக இருக்கும்ல, ஸ்லோப்ஸு கர்வ்ஸு அப்படி இப்படின்னு தானே வரும். அதனால் வந்து பண்ணால் நீங்கள் டபுளாக போட்டால் தான் கரெக்டாக வரும். நார்மல் ரோடு மாதிரி நீங்கள் இதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ணி இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ வேகத்தில் முடிச்சிருவேன் அப்படின்லாம் எப்போவுமே ஹில் ஸ்டேஷனில் சொல்லவே கூடாதுங்க. டிடிஎஃப் இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா நம்ம கோத்தகிரியில் இருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அஃபீஷியலாக நம்ம பார்க்கலாம் கோத்தகிரி. இதெல்லாம் வந்து பண்ண கோத்தகிரி பக்கங்க. பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. சிலு 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 சிலுன்னு இருக்குங்க. ஆஹா ஆஹா, இப்போ தாங்க அந்த மரத்தோட வாசனை வர ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் இந்த மரத்தோட வாசனை வரல, இப்போ தான் வந்து பண்ணால் அந்த மரத்தோட வாசனை வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோ போட்டிருக்காங்க பாருங்கள், குன்னூர்னு சொல்லி. ஆ வைசர் மூடி உள்ளே பேசுனா வைசரில் ஃபாக் கவர் ஆகுதுங்க. ஜம்முன் இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா. நம்ம டிடிஎஃப் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து தெரியாது நிறைய பேத்துக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த மரத்தோட வாசனை ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க பைக் எடுத்துட்டு எங்கே தூரமாக போகலாமா அப்படின்னு சொல்லி. பட் பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வேலை இருக்குங்க. நம்மளால் இப்போதைக்கு வந்து பண்ணால் எங்கேயுமே ரைடுன்னு சொல்லி பெருசாக போக முடியாதுங்க. ஏன்னா இப்போ வெளியே போயிட்டேன்னு வைங்களேன், அப்புறம் பல வேலை நடக்காமல் போயிடும். மேலே போகணுமா கீழே போகணுமான்னு தெரியலையே. டே கூகுள் மேப் ஏதாவது ஒரு வழியை காட்டுறா. எப்படி காட்டுது? ரெண்டுமே ஒரே மாதிரி காட்டுதுங்க. இப்போ வந்து நம்ம ஊட்டியில் தான் இருக்கோம். பட் வந்து பண்ணால் பெருசாக குளிரவே இல்லை. நம்ம கோயம்புத்தூரில் என்ன கிளைமேட்டோ அதே கிளைமேட் தான் வந்து பண்ணால் ஊட்டியில் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுங்க. இருட்டினதுக்கப்புறம் வந்து பண்ணால் நல்லா குளிர ஆரம்பிச்சிருங்க. இந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன். நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், அச்சோ நம்ம வேறு சொட்டரெல்லாம் எட்டு வரலையே, இன்றைக்கி குளிரில் நடுங்க போகிறோம், இன்றைக்கி ரைடில் கஷ்டப்பட போகிறோம்னு நினச்சா.
அவ்வளோ செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேங்க. அங்கே புக புகையாக போகுது, யாராவது நெருப்பு வச்சுருக்காங்களா இல்லைன்னா மிஸ்டா? ஓகே, நெருப்பு தான் வச்சுருக்காங்க போலங்க, இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே ஈவன் அது இருந்திருக்கும். அந்த இடத்துலேருந்து மட்டுமே கிளம்பிருந்துருக்காது. இங்கிட்டு வாசன் ப்ரோ நிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு நிக்கிறாங்க தெரியல. இந்த வண்டி சைலன்சரே இப்படிதானா? புது சோறு மூண்டி என்ன இவ்வளோ போலீஸ் வராங்க, ஐயப்பா சாமி, எதுக்கு நான் இவ்வளோ ஃபோட்டோஸ் சார்? ரொம்ப ஸ்பீட் இல்ல, நீங்க கண்டென்ட் எடுக்காதீங்க. இந்த ரோட்ல அளவா வந்துட்டேன்னா பிரச்சனை வேற ஒன்றும். ஓகேண்ணா ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, போயிட்டு வரீங்க? ஓகே ஓகே ஓகே, சரி இப்போ போயிட்டுறேன். வணக்கம், நான் உங்கள் வாசன். ஊட்டிக்கு வந்து பார்த்தா இப்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் ஒரு மேனுஃபேக்சரை நான் மீட் பண்ண வந்திருந்தேன். ஸோ அந்த சிட்டிக்குள்ளே வந்து பண்ணா 50 கிலோமீட்டர் வேகத்தில் வரும்போது வந்து பண்ணால் சிட்டிக்குள்ளே இவ்வளோ வேகமாக வரக்கூடாது. அண்ட் வந்து பைக்கோட சைலன்சர் வந்து பண்ணால் 2 இருக்கும். ஸோ வந்து பைக் வந்து பண்ணால் மாடிஃபைடு பைக் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் சிட்டியில் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைன் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து எல்லாமே பே பண்ணிவிட்டு இப்போ கிளியர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. சரிங்கண்ணா, போய்ட்டுறேன். ஓகேண்ணா, லவ் யூ ஸோ மச். பத்ரோண்ணா பின்னாடி பார்த்துண்ணா, பாய் பாய். ஸ்டீஃபன்னா போய்ட்டு வரேன் பாய். அச்சச்சோ, க்ளவுஸை காணுமே. சரிப்பா போய்ட்டு வரேன். டிடிஎஃப் இப்போ தெளிவாக சொல்கிறேங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 6:53, கிட்டத்தட்ட 7 மணி ஆகும். பட் இருந்தாலும் பெருசாக வந்து பண்ணால் இருட்டில் இன்னும் 22 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 7:36 போய் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கிளம்பும் போது 8 மணின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய ஒரு கலவரமே நடந்துச்சு. அந்த கலவரம்லாம் நடந்து முடிஞ்சு கூட வந்து பண்ணால் இன்னும் எச்சா வந்து நம்மகிட்ட டைம் இருக்குது. ஆக்சுவலி என்ன ஆச்சுனாங்க, நம்ம பைக் வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. பார்க்குறக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேட்சியாக இருக்கும். அது போக வந்து பண்ணால் அசார்டு போட்டிருக்கேன். பின்னாடி வந்து பண்ணால் 2 சைலன்சர், ஸ்டாக் சைலன்சர் வந்து பண்ணால் 2. ஸோ வந்து சூப்பர் பைக்கோட ஸ்டாக் எக்ஸாஸ்டே எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி வந்து பண்ணால் நான் பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். சிட்டியில் வந்து பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட 50, பட் எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து போலீஸ் வந்து நிப்பாட்டி செக் பண்ணாங்க.
வண்டி வந்து ஏன் இப்படி மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, ரெண்டு சைலன்சர் ஏன் போட்டிருக்கீங்க, ஏன் ஓவர் ஸ்பீடாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 50ல தானே வந்திருப்பேன் அப்படின்னு, எது 50 அப்படின்னாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு ரைட்ரா அப்படின்னு சொல்லி. பட் அப்போவே அந்த அண்ணங்க கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, பட் கோயின்சிடென்ட்டாக தாங்க சொன்னேன், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக எதாக இருந்தாலும் பார்த்து சீக்கிரமாக அனுப்பிச்சுடுங்கண்ணா, மீடியா வந்துட போகிறாங்கண்ணா அப்படின்னு. அவங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா உண்மையாகவே கடைசியில் மீடியா வந்துருச்சுங்க. இப்போ ஊரையே பிடிக்கிறாங்கங்க. இப்போ நம்மளை பிடிச்சா மட்டும் பெரிய விஷயமாக்குறாங்கங்க. என்ன பிடிச்சக்கப்புறம் ஒரு 4-5 வண்டியை பிடிச்சாங்க, ஒரு பஸ்ஸையே பிடிச்சாங்க. அப்போல்லாம் நியூஸ் சேனல் கவர் பண்ணல. நான் கரெக்டாக நான் ரொம்ப சிவனேன்னு போயிட்டு இருந்தேன். வா செம்மையாக இருக்குங்க. இருங்க இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். டேய் சம்மளகா இருக்குல்ல. ஸோ வந்து அவங்களெல்லாம் யாரையும் கவர் பண்ணல. கரெக்டாக நம்மளை பார்த்தோடனே ரைட்டரா கண்டென்ட் கிடச்சிது, வியூஸ் போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸில் ஜம்முன்னு வீடியோ எடுத்துட்டாங்க. பா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பண்ணால் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக அங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ப்ளூவாக இருக்குன்னு. ஆக்சுவலி இவ்வளோ ப்ளூவாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா நான் பின்னாடி பார்க்கவே இல்லை. நான் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பண்ணால் மிரரில் பின்னாடி தெரிஞ்சுது. இப்படி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. வா 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 வேற மாதிரி வேற மாதிரி வந்த முதலேடு அயப்பூசால வந்தது கேஸ் ஆயிருச்சே. எங்க போய் சொல்றது இப்ப நான் என்ன சொல்றது இப்ப நான் என்ன சொல்றது அது முக ராசிடா அது ஒன்னு சொல்லக்கூடாது. அவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தவே இனிமேல் முடிவு பண்ணிட்டே போயிட்டுறேன். பாய் லவ் யூ சோ மச் டார்லிங். கண்டிப்பா கட்டுறேன். சரிப்பா எல்லாம் பார்த்து பத்துறோம். ஸோ இந்த இடத்த விட்டு புறப்பட்டாச்சுங்க. அப்பா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதாங்க அப்புறம் அண்ணாங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அண்ணா என்ன ரெண்டு சைலன்சர் மாடிஃபை இல்லை இல்லைன்னு. பைக்கோட ஒரிஜினாலிட்டியே வந்து பண்ணால் ரெண்டு சைலன்சர் தான், இப்போ தான் ஆர்டிஓ பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி கேஸ் போட்டு விட்டாங்க. நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் நம்ம மசனக்குடிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி நேற்று காலையில் 11 நம்ம வ்ளாக் கொடுத்துருக்கணும். ஸோ வந்து நியூஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே வந்து பண்ண ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ். போலீஸ் நிப்பாட்டினாங்களா, நான் நிப்பாட்டாமல் போயிட்டேன்னா துரத்திட்டு வந்து பிடிச்சாங்களாம். உண்மை என்னென்னு வந்து பண்ணால் நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், போலீஸ் நாங்கள் நிப்பாட்ட சொன்னாங்க. நிப்பாட்ட சொன்னோடனே நான் ரைட் ஏறி போயிட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு ஹேண்ட் சிக்னலை காமிச்சிட்டு ஹசார்ட் பட்டன் ஆஃப் பண்ணக்கூட இல்லை, பட் ஹேண்ட் சிக்னல் காமிச்சிட்டு நான் பாட்டுக்கு ஓரமாக நிப்பாட்டினேன். பைக் வந்து பண்ணால் ரொம்ப ஹியூஜாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த அப்புறம் எக்ஸாஸ்ட் நோட் வந்து பண்ணால் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான், எக்ஸாஸ்ட்டில் எதுவுமே மாற்றலை. ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் வந்து பண்ணால் போலீஸ் நாங்களாம் டபுள் சைலன்சர் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்காகவே சைலன்சரை மாற்றணும் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கும்போது சைலன்சர் பற்றி பேசணுன்னே மறந்துட்டேங்க என்ன நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிப்பாட்ட சொன்னாங்க பைக்கோட ஹியூஜாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்து பயந்துருப்பார் போலீஸ் அண்ணா. பயந்துருப்பார் அப்படிங்கிறத விட அவர் ஒரு மாதிரி கிரேஸியாக இருந்தாருங்க அந்த போலீஸ் அண்ணா. அந்த போலீஸ் அண்ணா அங்கே வந்த நிறைய போலீஸ் அண்ணாங்க ரொம்ப சூப்பராக நல்ல விதமாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எல்லோரையுமே கேமராவில் காட்ட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். அதனால வந்து பார்த்தா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் நான் அவங்களுக்கு போட்டேன். ஓகே எல்லாம் இருக்கிறது தான். அண்ட் வந்து பார்த்தா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்ன மாதிரிலாம் ஓட்டுறதில்லைங்க. எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஸ்லோவாக ஓட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போது ஒரு லாஜிக்காக நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ வந்து நான் ரொம்ப ஸ்லோவாகவே வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை பார்த்து ஒரு இடத்துல பசங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆகுமா, நீங்கள் கீழேயே வந்து பார்த்துருந்துருப்பீங்க டிராஃபிக் ஆகுமா. அப்போ மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாசன் பரவாயில்லையாப்பா ஸ்லோவாக வந்துட்டேன் அப்படின்னு நினைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஐயோ ஐயோ வாசன் என்ன இவ்வளோ பெரிய டிராஃபிக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி புதுசாக கிளப்பி விட்டுருவாங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓகே இந்த வ்ளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேக் தட்டிட்டு உங்கள் டடப்பு போயிட்டு கேர் அவ்வளோ வேகமாக போகணும் சேவை போக அந்த ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலி என் வ்ளாக் வந்து பண்ணால் தூங்கி எழுந்திரிச்சு தான் வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் வந்து பண்ண முடியல ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கும். ஓகே இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறேன். டடப்பு போயிட்டு கேர் அவ்வளோ வேகமாக போகணும் சேவை போங்க அந்த ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க. பை டிடிஎஃப்ல விக்கோ மிஸ் லாட் பார்த்து போதுமான சேஃபாருங்க. லவ் யூ டிடிஎஃப்.